வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம் பிளே தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வா ப்ரோ ஒரு மேட்சை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்வைட் பண்ணாரு. நான் ஸ்குவாடு போடு ப்ரோ அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரோ, ஸ்குவாடில் ரேண்டமாக வரவங்க வந்து சரியாக ப்ளே பண்ண மாட்டாங்க, நம்ம டியோவை போடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணாரு. ஸோ இன்வைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் இறங்கியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவில் வந்து நருட்டோ கேம்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன். ஸோ அது வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீசார்ஜ் ரெடீம் கோடு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு இடத்துல வந்து ரீசார்ஜ் ரெடீம் கோடு இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரீசார்ஜ் ரெடீம் கோடு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு நண்பா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இனிமேல்ட்டு போடுற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ரெடீம் கோடு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள் நண்பா. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனா ஆஃபர் வந்ததுன்னா ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவங்க ஆஃபர் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நண்பா என்னோடய வீடியோவை இப்போ தான் யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா இந்த வீடியோக்கு மட்டும் ஒரே ஒரு 50 லைக் கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கேட்கல. 50 லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணாவே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கில் அடித்தாச்சு. நம்ம டீம்மேட்டை வந்து ஒருத்தன் வந்து நாக் பண்ணி கில் எடுத்துட்டான். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணியாச்சு நம்ம டீம்மேட்டை. ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் வந்து ஃபைட் பண்ணியிருந்தானுங்க. ஒருத்தன் வந்து ரிவ்யூ பண்ண வந்தானாங்காட்டி நானும் எவ்வளோ முக்கிய முக்கிய ட்ரை பண்ணுறேன்பா, புல்லட்டு எனிமி மேலே படவே மாட்டேங்குது. ஆனால் எனிமி மட்டும் எப்படின்னு தெரியல, என்னை வந்து ஈஸியாக வந்து கில் பண்ணிடுறானுங்க. ஒரு வழி அந்த பயபுலிக்கு தரமான ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு பயபுலியை படுக்கு போடாச்சு போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லூட் எல்லாத்தையும் வலிச்சிக்கின்னு. ஸோ அப்படியே என்ன போனால் இங்கே கிளம்புனேன். இந்த இடத்துல வந்து ஃபயர் பண்ணுறானுங்க. ஸோ பழத்துக்கு மேலே இருக்கானலாம் இல்லை கீழே இருக்கானலான்னு தெரியல. ஸோ நானும் என்ன பண்ணேன், எங்கே இருக்குன்னு தெரியாமல் போனேன். கடைசியில் பார்த்தா கீழே இருக்கானலாங்காட்டியும் நான் நினச்சிருந்தேன். பயபுள்ளிங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பின்னாடி வந்து நின்று இருக்கானுங்க. கடைசியில் பார்த்தா நம்ம டீம்மேட்டும் நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணல. இங்கே ஒரு பயபுள்ள லாங்கில் ஓனாலங்காட்டியும் அவனுக்கும் ஃபயர் பண்ணேன். ஆனால் டேமேஜ் வந்ததை தவிர பைப்பில் கில் பண்ண முடியல. சம்மாடியே அடிக்கிறானுங்க. இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு பேர்த்துக்கு தரமான ஹெட்ஷாட்டு ஒன்று ரெண்டு பேர்த்துக்குமே. இந்த ஒரு ஹெட்ஷாட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் கேம் ப்ளே பண்ணாலும்னே ஹெட்ஷாட் அந்தளவுக்கு விளைவே மாட்டேங்குது. ஸோ அது மொபைல் ப்ராப்ளமாக இல்லை வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் தெரியல. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நெட்ஒர்க் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது, மொக்கியாக தான் கிடைக்கும். ஸோ ஜியோ வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிஎஸ்என்எலுக்கு தான் மாறலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டைமில் ரெண்டு பேருக்கும் வேறு லெவலில் ஹெட்ஷாட்டு, ஸ்குவாடே வைப்பு, ரெண்டு பேருக்குமே இது வந்து தரமான ஹெட்ஷாட்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து இருக்கிற லூட்டாட்லேயும் அடிச்சுன்னு வந்து இங்கே லாங்கில் ஒரு பைப்லைன் காட்டியும் வேறு லெவல் ஒரு அழுத்தி முடி. ஸோ இந்த பைப்லையும் ஈஸியாக வந்து கில் எடுத்தாச்சு. நாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 கில் அடிச்சாச்சு. நம்ம பைப்பில் கில்லு அடிக்கல, பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கிறது மட்டும் கரெக்டாக வந்துடுறான். ஸோ எல்லா டீம்லேயும் கண்டிப்பாக ஒருத்தன் இந்த மாதிரி இருப்பான். நம்மால் வந்து லூட்டு பைத்தியம் எப்பயுமே சரி, லூட் அடிக்கிறதுல ஃப்ரீயாக இருப்பான். இந்த இடத்துல வரும் பாருங்கள், ஒரு பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ நான் கூட காரை விட்டு தான் ஏற்ற போகிறானாங்காட்டின்னு நினச்சேன். பைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து காரை விட்டு இறங்கிடுவான் நல்ல வழியாக. இந்த பையிட்டிருந்து எஸ்கேப் ஆகிறதே பெரும்பாடாக போயிடுச்சு. நான் கூட ஸ்ட்ரைட்டாக ஏற்றலாம் போகிறானாங்காட்டி நினச்சேன். கஷ்டில் காரை விட்டு இறங்கிட்டான். நானும் எவ்வளோ ட்ரை பண்ண உக்காந்து சிட்டப் க்ளோவல் போட்டிருக்கணும். ஸோ நான் வந்து நின்றுன க்ளோவல் போட்டேன். இந்த பைப்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். இங்கே வந்து பாருங்கள், ஒரு ஜம்ப் பண்ணி அடிச்சுனா காட்டி தரமான ஹெட்ஷாட்டு அப்படியே பைப்லையும் நாக் பண்ணி பரிசு போட்டாச்சு வேறு லெவலில். இந்த ஒரு ஹெட்ஷாட்டு பிடிச்சி நான் மறக்காமல் வந்து லைக்கை போட்டிருக்கேன்பா. ஸோ மற்றபடி வேறும் இல்லை. சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இடக்க முடக்கா போய் மாட்டிடுவேன். ஸோ இங்கே பாருங்கள், சுற்றிலையும் இனிமேல் இருப்பான். அந்த பைப்லைக்கு நல்ல ஒரு ஹெட்ஷாட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் பைப்பில் இந்த பைப்லையும் நாக் பண்ணவும் இல்லை. கடைசியில் பார்த்தா இங்கேருந்து ஒரு பன்னாடை வந்து என்ன அடித்து நாக் பண்ணி விட்டான். சை, என்னதை சொல்கிறது, நாமளும் அந்த மாதிரி இடக்க முழுக்காக போய் மாட்டிக்கிறோம் தேவையில்லாமல். ஸோ நம்ம டீம்மேட்டை வந்து ரிவ்யூ பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால், எதுக்கு இவன் ஜோனுக்குள்ளே ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் பைப்பில் காரணமாக தான் வந்து ஜோனுக்குள்ளே போயிருக்கான். இந்த பேக்கெட் வேலட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை வந்து ஒரு வழியாக சூப்பராக ரிவ்யூ பண்ணி விட்டான் பைப்பில். பைப்பிலுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்மளை வந்து ரிவ்யூ பண்ணி விட்டான். இதுக்கப்புறம் வந்து ஒரு சிறப்பான சம்பவம்லாம் இருக்குது ஸ்னைப்பரை வச்சு. ஸோ எங்கடாவது இறங்கலான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த ஏர்ட்ராப்பை இறங்கினேன். கடைசியில் பார்த்தா ஒரு MP40 ஒரு ஸ்னைப்பரும் கிடச்சிது வேறு லெவல். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த லூட் வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை எடுத்துக்கிட்டு இந்த பாலத்தையும் மேலே போகலாம், எவனா இனிமே இருப்பான், ஈஸியாக ஸ்னைப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாலத்துக்கு மேலே ஏறுறேன். கடைசியில் பார்த்தா நினச்ச மாதிரி நடக்கும் பாருங்கள். இங்கே ரெண்டு பேர் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்கானுங்க. ஓசிக்கில் அடிக்கலான்னு பார்த்தேன், நாக் பண்ணேன். அதுக்குள்ளே எவனே ஓசிக்கில் எடுத்துட்டாங்க பைபிள். இந்த பைபிளுக்கு ஒரு ஹெட்ஷாட்டு, அவன் டீம்மேட் வந்து சரியாக குளோவல் போட்டான். அவனுக்கு குளோவல் போட்டான தவிர அவன் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணுறதுல அவன் குறிக்கோளாக இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில் அடித்தாச்சு, 8 கில் அடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஸோ எப்படின்னா வெளியே வந்து தானே ஆகணும், ஜோன் வரப்போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணினே இருந்தேன். ஸோ வெயிட் பண்ணினே நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பேர் வருவானுங்க பாருங்கள். வேறு லெவலில் வந்து ஷார்ட் போட்டுருவேன், செம்மையாக வந்து போட்டு முடிச்சிருவோம் கதையும் ரெண்டு பேரும்.
லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா எப்படின்னா போய் ஆடிச்சிடலாம் நம்ம டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பேன். கடைசியில் பார்த்தா என்னுடைய துரதிருஷ்டம் ரிவ்யூ பண்ண முடியாமல் போயிடும். இந்த இதில் பாருங்கள், இப்போ இவ்வளோ சீரியஸாக வந்து லூட் அடிச்சுன்னு இருக்காரு, இப்போ இவ்வளோ குளோவல் போட்டாங்க, அடி வாங்கினா பார்த்தீங்களா எங்கே வந்து நிற்கிறாரு பாருங்கள், அவரை வந்து நாக் பண்ணி அவனையும் ஈஸியாக வந்து கில் எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனையும் வந்து கில் எடுத்துனா நண்பா. ஸோ நம்மக்கிட்ட காயின் இருக்கே சரி ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே குதிச்சு போனேன், ஆனால் வந்து அதில் வைண்டிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ பண்ணுற கார்டு வந்து என்னன்னு தெரியல காமிக்கவே இல்லை. ஸோ நம்ம பையலுக்கு வந்து லக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வெயிட் பண்ணுங்கள், இன்னும் வந்து 6 பேர் இருக்கானுங்க. ஸோ நானும் வந்து எப்படின்னா போயா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணினே இருந்தேன் நண்பா, ஆனால் கடைசியில் பார்த்தா முடியாமல் போயிடும். என்னால் பார்த்தீங்கன்னா வளைச்சி வளைச்சி சாத்து சாத்து சாத்துவானுங்க. நமக்கு மட்டும் எப்படி தான் இந்த மாதிரிலாம் வந்து அடிக்கிறானுங்கன்னு தெரியல. ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா கார்டு இல்லாமல் போயிடுச்சு. இங்கே ஒருத்தர் இருக்காருங்க முன்னாடி. ஸோ என்ன வந்து கில் பண்ணலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணுவார், ஸோ சரியான டேமேஜ் கொடுத்துருவோம் பாருங்களா ஸ்னைப்பரை வச்சு. இப்போ இவ்வளோ எஸ்கேப் ஆகிடுவான் ஸ்னைப்பரை வச்சு. சரி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஒரு 125 போச்சு, அதுக்குள்ளே மிஸ் ஆகிட்டான். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல வந்து சரி என்ன பண்ணலாம் போகலான்னு பார்த்தாக்கா இவன் அடிப்பான் பொழுது. சரி போகலான்னு சொல்லிட்டு ஓடுவேன், ஆனால் என்ன வந்து போட்டு மாஞ்சி மாஞ்சி அடிச்சிருவானுங்கன்னு பாரு, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு பாயா வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம வந்து 10 கில் அடிச்சிருப்போம். ஸோ 10 கில்லுக்கு அப்புறம் நம்மளால் வந்து அடிக்க முடியல. ஸோ நமக்கு வந்து கொடுத்து வச்சது அவ்வளோதான் சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய கேம் பிளே வந்து முடிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வாட்ச் அவர்ஸ் வந்து இன்னும் வந்து ஒரு 1300 வாட்ச் அவர்ஸ் வந்து நமக்கு தேவைன்னுபா. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு 2 நிமிஷம் வாட்ச் பண்ணுங்க நண்பா. ஸோ வாட்ச் பண்ணாவே போதும் எனக்கு வந்து இந்த வாட்ச் அவர்ஸ் வந்து கிடைச்சிரும், நான் வந்து மானிட்டேஷன் வந்து ரீஅப்ளை பண்ணிடணும் நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நண்பா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய் கைஸ்.